அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுமையில இதை விட பெரிய ஏமாற்றம் எதுவும் இருக்காது. ஒரு கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி மஹ்ஷர்ல ஓடி வருவாங்க. அந்த கௌசர்ல தண்ணியை குடிச்சுட்டா எப்படியாவது நம்ம தப்பிச்சுக்கலாமே, ஏன்னா எல்லா இடத்துலயும் அவங்க ஃபெயில் ஆகியிருப்பாங்க. அந்த மீசான்ல ஃபெயில் ஆகியிருப்பாங்க, இன்னும் பல இடங்கள்ல வந்து ஃபெயில் ஆகியிருப்பாங்க. சரி, கடைசி ஒரு சான்ஸ் ரசூல்லாவுடைய ஹவுதான் மிஞ்சிருக்குது, அங்க தண்ணியை குடிச்சுட்டா அப்படியாவது அல்லாஹூத்தரா நம்ம மேல இறக்கப்பட்டுருவான், நம்முடைய கதையை எல்லாம் சரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓடி வந்தா அந்த கௌசர் தடாகத்தை சுத்தி பயங்கரமான செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கும். மலக்குகளுடைய அந்த மலக்குகள் கையில சம்மட்டிகள் இருக்கும், பெரிய பெரிய சுத்திகள் இருக்கும், அடிச்சு விரட்டுவாங்க ஓடி வந்தவங்களை. ரசூலுல்லாஹ் தூரத்துல இருந்து பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் ஒழு செஞ்சவங்களா இருப்பாங்க. ஒழு செஞ்சிருந்தா அவங்களுடைய கைகள்லாம் மின்னும், அவங்களுடைய முகங்கள் எல்லாம் மின்னும். அப்ப இவங்க எல்லாம் நம்முடைய உம்மத்தை சேர்ந்தவங்களாச்சு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தண்ணி கொடுத்து விடுவதை விட்டுட்டு அந்த விரட்டப்பட்ட மக்கள் நோக்கி ஓடி வந்தா மலக்குகள் ரெண்டு பேருக்கும் இடையில ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நபியே இங்கே நில்லுங்க, இந்த கைவாளி பசங்க பக்கத்துல போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்தாச்சு, என்னுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்லும் போது மலக்கு சொல்லுவாங்க, நபியே இன்னக்க லா தத்ரி மாதா அஹ்தசு பஅதக், உங்களுக்கு பின்னால் இவர்கள் என்ன செய்தார்கள், எத்தகைய அனாச்சாரங்களை பிதாத்துகளை புதுமைகளை செய்தார்கள் என்று நபியை நீங்கள் அறிய மாட்டீர்கள் சொல்லி ரசூல்லாக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அல்லாஹ் அக்பர். இதை கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹக்கன் சுஹக்கன், நாசமா போங்க நாசமா போங்க, என்னை விட்டு விலகி போயிடுங்கன்னு சொல்லிட்டு முகத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பிடுவாங்க. அப்ப கடைசியா இருந்த ஒரு ஆதரவும் அவங்களுக்கு அங்க முடிஞ்சு போச்சு. இதுதான் விஷயம்.